அந்த முறையில போய் அங்கங்க உள்ள அங்கங்க போய் பாக்குறப்ப அங்க உள்ள காவலர்களோட குறைய கேட்கும். அப்படி கேட்கிறப்ப அவங்களுக்கு பல பிரச்சனைகள் சாகும். ஸோ அது வந்து தொடரும், கண்டிப்பா தொடரும். இப்பவுமே வந்து மாவட்ட அளவுல காவல் கண்காணிப்பாளர், அப்புறம் வந்து சரக அளவுல டிஐஜி, அப்புறம் வந்து இங்க ஜோன் அளவுல ஏஐடி, இவங்கெல்லாம் மாதம் ஒரு முறை வந்து அங்க இருக்கிற காவலர்கள் அவங்களுடைய குறைகள் என்னன்னு கூட கேட்கிறாங்க, கேட்டு சரி பண்றாங்க. ஸோ அதுவும் அந்த தொடர் அந்த நிகழ்ச்சி தொடரும். ஏன்னா வந்து அந்த மீட்டிங் போடுறது காரணம் அங்கங்கே போய் அந்த பிரச்சனையை பார்த்து அவங்க என்ன தீர்வு எதிர்பார்க்காங்க அப்படிங்கிறதும், அது முடியும் முடியாது சட்டப்படி ரூல்ஸ் படி என்ன முடியுமோ அது சொல்லணும். அதுதான் முக்கியமாக நோக்காங்க. அப்புறம் அங்கே இருக்கிற குற்ற நிகழ்வுகளை எப்படி சரி பண்ணலாம். அப்புறம் சார், சைபர் கிரைமில் நீங்கள் சார் ஆப்டேட் வாங்கிட்டீங்க. இப்போ அந்த மாதிரி கேஸுகள் இப்போ அதிகமாக உட்கலர் மோசடி அதிகமாக ஆகிட்டே இருக்கும், அதிகமா கேஸ் ஆகிட்டே இருக்கு, ஃபேஸ்புக் இன்டர்நெட் சரி சோசியல் மீடியாவில் எல்லாம் இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சைபர் கிரைம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்குற சைபர் கிரைம்ங்கிறது சைபர் கிரைமே இல்லை, அது வந்து ஒரு சைபர் நியூசன்ஸ். ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோவை மாற்றி போட்டாங்க, இல்லை ஒரு ஒருத்தர் ஒருத்தர் அபாண்டமாக குற்றச்சாட்டுக்கிறாங்க, அதை வந்து தவறாக பேசுகிறாங்க, இது வந்து ஒரு ஒரு வகையான நியூசன்ஸ். சைபர் கிரைம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய அளவில் பணத்தை மோசடி பண்ணுறது, யாருக்குமே தெரியாம பேங்க்லருக்கு பணம் அடிச்சுட்டு போறது, அல்லது ஒரு நாட்டுக்கு எதிராக சைபர் டெரரிசம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்ப பெரிய அளவில் நடக்கிற குற்றம். அந்த குற்றங்கள் தான் இப்ப வந்து நிறைய விஷயங்களை பணம் செய்யப்படுறாங்க. இது வந்து தனி மனிதனை பாதிக்கிற விஷயம், முகநூலோ அல்லது வந்து சமூக வலைதளங்கள்ல ஒருத்தர் ஒருத்தர் பத்தி தவறா சொல்றது, அது மூலமா வர்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல அந்தந்த காவல் நிலையத்திலேயே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பொதுவான ஏற்பாடுகள் ஏற்கனவே இருக்கு, அது செய்யலாம். அதை தாண்டி வந்து நமக்கு இமெயில் அட்ரஸ்லாம் இருக்கு, சைபர் கிரைம் இமெயில் அட்ரஸ்லாம் இருக்கு, அங்கே அனுப்பிச்சாலும் அந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்துக்கு அனுப்பி அது நடவடிக்கை. சைபர் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு என்ன பிளான்? எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் சைபர் போலீஸ் ஸ்டேஷன் தான், இல்ல பெங்களூர் மாதிரி சிட்டிஸ்க்கு அதுக்குன்னு தனியா? அது வந்து உங்களுக்கு வந்து நம்ம மாநகரங்கள்ல இருக்கு, இந்த மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்னா ஏழு சைபர் யூனிட்ஸா தான் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் கிரியேட் பண்றாங்க, டிசிபின்னு ஒரு யூனிட் இருக்கும், அதுல கேட்டு இல்லை கேசஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் சார். இப்போ டே டு டே அஃபேர்ஸில் டெக்னாலஜி ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறையா வரப்ப இதுக்கான நீடு இருக்குன்னு சொல்லி நம்ம டிபார்ட்மெண்ட்டே சைபர் போலீஸ் ஸ்டேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ரொபோசல். சைபர் யூனிட்டோட பர்பஸே சைபர் போலீஸ் ஸ்டேஷன் தான், வாட்ஸ்அப் டிசி மாவட்ட குற்ற பிரிவகம்னு ஒன்று, டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்னு ஒன்று, அவங்க வந்து எஸ்பியோட அல்லது கமிஷனரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு. அவங்கள்ட்ட ஒரு பிரிவு தான் வந்து இப்போ உதாரணமாக நில அபகரிப்பு பிரிவு, அப்புறம் குண்டர் தடை சட்டம், இப்படியெல்லாம் ஒரு ஒரு டிவிஷன், அதெல்லாம் மொத்தமாக சேர்ந்தது தான் டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச், அதில் ஒரு டிவிஷனாக இருக்குது.